அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 350 கோடி அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக அளித்த புகாரில் நடவடிக்கை கோரி ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். தற்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் மீதான புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜுக்கு எதிரான முறைகேடு புகாரில் முகாந்திரம் இருந்தால் மேல் நடவடிக்கை எடுக்கப்படும். லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சியின் போது உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ் பொது விநியோக திட்ட பொருட்களை கொள்முதல் செய்ததில் முறைகேடு செய்ததாக புகார் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 350 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக அளித்த புகாரில் நடவடிக்கை எடுக்க கோரி ஓபிஎஸ் ஆதரவாளர் புகழேந்தி வழக்கு தொடர்ந்திருந்தார். கூடுதல் விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். முந்தைய அதிமுக ஆட்சி காலத்துல உணவுத்துறை அமைச்சராக பதவி வகித்த காமராஜ் வந்து அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து பொது விநியோக திட்டத்தின் கீழ பொதுமக்களுக்கு வழங்குவதற்காக அந்த பருப்பு எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்ததுல 350 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு செய்துள்ளதாக அளித்து புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்க லஞ்ச ஒழிப்புத்துறை உத்தரவிட வேண்டும் என்று முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அணியைச் சேர்ந்த புகழேந்தி என்பவர்தான் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த மனுதான் நீதிபதி ஏடி ஜெகதீச்சந்திரா முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் பிரதாப் ஆஜராய் பதில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதுல வந்து முன்னாள் அமைச்சர் மீது காமராஜ் மீது இதே முறைகேடு தொடர்பாக ஏற்கனவே அளிக்கப்பட்ட புகார் தொடர்பாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2015 முதல் 2021 வரையிலான காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் கொள்முதல் செய்யும் டெண்டர் பணியில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளுடைய விவரங்களை அவர்கள் முகவரியோடு வழங்குமாறு தமிழ்நாடு குடிமைப் பொருள் வழங்கல் கழகத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அந்த விவரங்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த டெண்டர்களில் பங்கேற்ற மற்றும் வெற்றி பெற்ற நிறுவனங்கள் தகவலை அளிக்குமாறு கம்பெனிகளுக்கும் பதிவாளருக்கும் கடிதம் எழுதப்பட்டிருப்பதாக அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட காலத்தில் 43 டெண்டர்கள் கோரப்பட்டதாகவும் அதில் தொடர்பாக 24,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்கள் உள்ளதாகவும் அதனை ஆய்வு செய்ய வந்து கால அவகாசம் ஆகும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விரிவான ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்று வருவதாகவும் விசாரணையில புகாருக்கு முகாந்திரம் இருப்பது கண்டறியப்பட்டால் அடுத்தகட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே இதே கோரிக்கையோடு தாக்கல் செய்ய மனு இன்னும் எண்ணிடப்படவில்லை என அறப்பூர் இயக்கம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுரேஷ் வந்து தெரிவித்தார். இதையடுத்து அந்த வழக்கின் விசாரணை வந்து நவம்பர் 28 ஒத்திவைத்த நீதிபதி இரண்டு மனுக்களும் அன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.